max exercise 3.1 sum number 4 பாக்கப்போம்பா. Find a point on x axis which is equal distance from points 7, -6 and 3, 4 கேட்டிருக்கிறேன். சரி, ஆக்சிஸ் இருக்கிறதுனால பாயிண்ட் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ பிளாட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதோட சின்ன ஒரு ட்ரிக் தெரிஞ்சால் போதும். இவ்வாறு இந்த பாயிண்ட் வந்து ப்ளஸ் மைனஸ், எக்ஸில் ப்ளஸ் ப்ளஸ், ஒயில மைனஸ், எக்ஸ்லேயும் ப்ளஸ், ஒயிலையும் ப்ளஸ். அப்போ ஃபஸ்ட் குவார்ட்டரில் தான் நம்மகிட்ட ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும். எக்ஸும் ப்ளஸ் ஒய்யும் ப்ளஸ்னால் ஃபஸ்ட் குவார்ட்டர், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் அப்படின்னா இட் இஸ் ஃபோர்த் குவார்டர். ஃபஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஏ கொடுங்க 3, 4, ஒரு பாயிண்ட் பி கொடுங்க 7, -6. நம்ம ஸ்கேல் மெஷர் பண்ணி கரெக்டாக வரையணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் குவார்டர் படி நீங்கள் வரைஞ்சா போதுமானது. இப்போ ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுறேன், கண்டிப்பாக அது எக்ஸ் ஆக்சிஸ் மோதுங்களப்பா. ஏன்னா இது ஃபஸ்ட் குவார்டர்ண்டு, ஃபோர்த் குவார்டர்ண்டு. இப்போ லைன் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக அது எக்ஸ் ஆக்சிஸ் மோதும். அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸில் மோதுது அப்போ கண்டிப்பாக சம்திங் எக்ஸ் இருக்கும், எக்ஸில் சம் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒய் என்ன, ஒய்ல தொடவே இல்லை. அப்போ ஒய் வந்து ஜீரோ எடுத்துக்கலாமா? இந்த பி அப்படிங்கிற எக்ஸ்கமா ஜீரோ கண்டிப்பாக போகும். நீங்கள் வேணால் கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் டேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்மால் எக்ஸ் வச்சுக்கோங்களேன், நம்ம இஷ்டம். இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்மால் எக்ஸ். இப்போ எக்ஸ்கமா ஜீரோ கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி டிஸ்டன்ஸ் ஃபாலோ தேவைப்படும் எழுதிக்கிட்டோம். நீங்கள் எக்ஸ் 2 - எக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஸ்கொயர் இருக்கிறனால நீங்கள் மாற்றி போட்டாலும் தப்பாகாது, உங்கள் இஷ்டம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏ பிங்கிற ரெண்டு பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குன்றிருக்காங்க. பிஏ ஈக்குவல் டு பிபி. ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ஆன் போசைட் போட்டிருக்கிறோம். இங்கே பி என்ன எக்ஸ் கமா ஜீரோ, ஏ என்ன 3, 4, பி என்ன எக்ஸ் கமா ஜீரோ, பி என்ன 7, -6. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நம்ம ரூட் போட வேண்டியதில்லை, காரணம் ஸ்கொயர் போடுறதுனால ரூட் ரிமூவ் ஆகிடும். இப்போ எக்ஸ் -3 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 4 இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாமா? ஈக்குவல் டு எக்ஸ் -7 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - -6 ப்ளஸ் 6, கவனமாக இருக்கணும் சரியா, ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் -2 × a × b 6x ப்ளஸ் 9 வந்துடும். -4 ஸ்கொயர் 16. இங்கே ஏ ஸ்கொயர் -2 × a × b 14x வந்துருமாப்பா, ப்ளஸ் 6 ஸ்கொயர் 36 வந்துடும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுவாப்பா. எப்படினாலும் அந்த பக்கம் வந்தால் -x² ஆகுது, கேன்சல் ஆக போகுது. இங்கே கேன்சல் பண்ணி விடுமே, எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டதுனால இங்கே ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம இந்த இங்கிலீஷ் எக்ஸ்எல்லாம் ஒப்ப கொண்டு வரணும், மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஒப்ப கொண்டு வரணும், இந்த நியூமெரிக்கல் நம்பர்ஸ்லாம் ஒப்ப கொண்டு வரணும். வேரியபிள் தனியாக கான்ஸ்டன்ட் தனியாக பிரிக்கணும் வச்சுக்கோங்களேன். -6x இந்த -14x இந்த பக்கம் வந்தால் +14x கான்ஸ்டன்ட்லாம் ஒர்க் கொண்டு போகிறோம். அப்போ 49 + 36 = 85. இந்த 9 இந்த பக்கம் வந்தால் -9, 16 இந்த பக்கம் வந்தால் -16. ரெண்டு சைன் டிஃபராக இருக்குது, பொறுத்த பிக்கன் நம்பர் சைன் அண்ட் சப்ட்ராக்ட். இப்போ இப்படி தான் 8x 85, இது -25, 85 - 25 60. மல்டிபிளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் இப்படி தான் டிவிஷன், 60/8. 4 டேபிளை கேன்சல் பண்ணலாம், 15 × 4 = 60, 2 × 4 = 8. ஃபைனலி வி ஹவ் டு ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். என்ன எடுத்துருக்குறோம், ஸ்மால் எக்ஸ் தான் ஜீரோ எடுத்துருக்குறோமா? ஸ்மால் எக்ஸ் எவ்வளவு, 15/2 எவ்வளோப்பா, 7.5 தானே. அப்போ என்ன பண்ணிடலாம், 7.5 - 0 ன்னு இந்த சம்மை முடிச்சுக்கலாம். தட்ஸ் ஆல்.